World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஜோதிட பிரபலம் யார் என்று பார்த்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பால்கோவா, இரண்டாவது நினைவுக்கு வருவது அன்னை ஆண்டாள், அடுத்து நினைவுக்கு வருவது உயர்வான கோபுரம். அதே கோபுரம் எப்படி உயர்வாக இருக்கிறதோ அதேமாரி உயரத்திலும் உள்ளத்திலும் உயர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த அண்ணன் அம்பானி ராஜர் அவர்களை தான் நாம் இன்றைக்கி பேட்டி எடுக்க போகிறோம். அப்போ அண்ணனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அண்ணனை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தகுதி இல்லைனாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை நம்ம சொல்லி ஆகணுங்கிற ஒரு நிலையில் இருக்கோம். அண்ணன் வந்து ஜோதிடத்துறையில் நிறைய பரிமாணங்களும் நிறைய கான்செப்ட் இருந்தாலும் அண்ணனோட தனித்துவம் அப்படின்னா நியூமராலஜி. நியூமராலஜியில் ஜோதிடத்தில் நிறைய பரிமாணங்கள் இருக்கிறதுல நியூமராலஜியில் தனக்கென தனி ஒரு முத்திரையை பதித்து தொடர்ந்து தமிழகத்தின் தலைச்சிறந்த ஜோதிடர்களுக்கான விஷயங்களை கொண்டு போகிறது இல்லாமல் அதை செஞ்சு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாமே ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் அவங்க அண்ணன் பண்ணியிருக்காங்க. தினத்தந்தி நாளிதழில் வந்த பெயர்களை வைத்து தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து அதன் மூலமாக அந்த பெயர்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து அண்ணனை கௌரவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் தலைச்சிறந்த நல்லாசிரியருக்கான விருதை கொடுத்து அவங்களுக்கு கௌரவிச்சிருக்கு. இது அவங்க பணிக்காக கிடைச்ச வெற்றி. அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட கான்செப்ட் என்னென்னா அடிமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய நியூமராலஜி கான்செப்ட். இந்த கான்செப்டின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்களுக்கு தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்த ஆரம்பம், வேதாளம், எண்ணெய் எறிந்தா இந்த மூன்று படத்துக்கும் அண்ணன் தான் பெயர் வச்சு கொடுத்தாங்க. இது அபரிவிதமான வெற்றியை கொடுத்தது. இப்போ அதே மாதிரி சில தகவல்களை இந்த மக்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் கொடுக்கணுன்னு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சரிண்ணே, நாம் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பற்றி பேச போகிறோண்ணே? அதாவது எல்லா பஞ்சாங்கங்கள்லேயும் குறிப்பிடக்கூடிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னா வடவோட்டு நட்சத்திரம், இடவோட்டு நட்சத்திரம் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த வலவோட்டு நட்சத்திரம்னா என்ன, இடவோட்டு நட்சத்திரம்னா என்ன, அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிண்ணே, வலவோட்டு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது என்ன, இடவோட்டு நட்சத்திரங்கள் என்ன, இது எந்த அளவுக்கு ஒரு மனிதனோட உயர்வுக்கு வழிவகுக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணே. இப்போ நட்சத்திரங்கள் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களில் 15 நட்சத்திரங்கள் வலவோட்டு நட்சத்திரமாகவும் 12 நட்சத்திரங்கள் இடவோட்டு நட்சத்திரமாகவும் நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதாவது 27 நட்சத்திரங்களில் வலவோட்டு நட்சத்திரங்களில் ஆரம்பித்து வலவோட்டு நட்சத்திரத்திலே முடிகிற மாதிரி நட்சத்திர பகுப்பு. இப்போ அசுபதி, பரணி, கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரம் வலவோட்டு நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீரிசம், திருவாதிரை மூணு இடவோட்டு நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் மூணு வலவோட்டு நட்சத்திரம், மகம், பூரம், உத்திரம் இடவோட்டு நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி வலவோட்டு நட்சத்திரம், விசாகம், அனுசம், கேட்டை இடவோட்டு நட்சத்திரம், மூலம், பூராடம், உத்திராடம் வலவோட்டு நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம், சதயம் இடவோட்டு நட்சத்திரம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த மூணுமே வலவோட்டு நட்சத்திரம். அதாவது ஆரம்பமும் அசுபதி வலவோட்டு நட்சத்திரம், முடியக்கூடிய கடைசி ரேவதி நட்சத்திரமும் வலவோட்டு நட்சத்திரம். அடிமுடி இதிலேயே உங்களுக்கு அடி நட்சத்திரம் தான் முடி நட்சத்திரம், முடி நட்சத்திரம் தான் அடி நட்சத்திரம். அதாவது முதலும் நமசிவாயம், முடிவும் நமசிவாயம் என்று சொல்வார்கள். எந்த நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். எப்பயுமே நம்ம இடமிருந்து வளம் அப்படின்னு சொல்லுவோம், தீமையிலிருந்து நன்மைன்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரங்கள் வலத்தில் ஆரம்பித்து வலது நட்சத்திரத்திலே முடியுது, நன்மையில் ஆரம்பித்து நன்மையில் முடிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவனுடைய நியதி. சரிங்கண்ணே, இந்த வலவோட்டு நட்சத்திரங்கள், இடவோட்டு நட்சத்திரங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதை எப்படி ஒரு தனி மனித ஜாதகத்தோடையோ ஒரு தனி மனித நபரோடையோ இணைக்க முடியுங்கிறத கொஞ்சம் தெளிவாக எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணே. இப்போ ஜாதக ரீதியாக சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஜாதகத்தில் சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்க்கணும். இடவோட்டு நட்சத்திரமா வலவோட்டு நட்சத்திரமா? இப்போ வலவோட்டு நட்சத்திரத்தில் நிற்க அப்படின்னா வலது அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு, ரைட்டு
அப்படிங்கிற வலதுபுறம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி பெறும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம், நம்ம வலது காலம் முதல்ல வைக்கலாம், வீட்டிலேருந்து வெளியே போகிறோம், வலது பக்கமாக நம்ம போகலாம். அதே மாதிரி நம்முடைய வலதுபுறம் திரும்பி பார்த்து பேசுறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். வேட்டி கட்டுறது கூட நம்ம வேட்டியோட கரை வலது பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு கட்டும்போது நமக்கு அதை நல்ல வெற்றியை கொடுக்குது. சரிண்ணே, இப்போ வேட்டி கட்டுறதுனாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அரசியல் பிரமுகர்கள் தான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வேட்டி 24 மணி நேரமும் வேட்டியில் இருக்கக்கூடியவங்க. அப்போ நீங்கள் வேட்டி கட்டிய அரசியல் பிரமுகர்களை யாராவது உதாரணத்துக்கு இந்த வலவூட்டு நட்சத்திரம் இடவூட்டு நட்சத்திர கான்செப்டில் உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து பதவி ஏற்றது வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பதவி ஏற்றாங்க. இப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் பதவி ஏற்றாங்க, சுவாதி வந்து வலவோட்டு நட்சத்திரத்தில் வருது. முதல்வர் ஐயா வேட்டி கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக தான் வேட்டி கரை கட்டியிருப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே தமிழ்நாடு ரொம்ப கொரோனாவின் தீவிர பிடியில் இருந்தது. அவங்க மக்களுக்காக அதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. அந்த ஸ்பெஷல் கவுன்லாம் மாட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி கூட, அதாவது தன் உயிரையும் துச்சமாக மதித்து உள்ளே இறங்கினாங்க. களப்பணி பயங்கரமாக செஞ்சாங்க, செஞ்சு இன்றைக்கி ஒரு தலை சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு பேர் எடுத்திருக்கிறாங்க. காரணம் வந்து அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் எதாக இருந்தாலும் அவங்க பதவி ஏற்ற நட்சத்திரம் வந்து வலவோட்டு நட்சத்திரம் தான். அதுக்கேற்ற மாதிரி வலது பக்கம்தான் அவங்க கரவேட்டி கட்டியிருக்கிறாங்க. அவங்க புகழ் நல்ல நிலைமையில் நல்லா ரீச் ஆகியிருக்குது. முதல்வரை சொல்லிட்டீங்க, அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அமைச்சர்கள் பற்றி சொல்லும்போது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து மீடியாவில் பேசு பொருள் ஆகிறாங்க. ஒரு சில அமைச்சர்கள் அவங்கள கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இடதுபுறம் கரவேட்டி கட்டினவங்களாக தான் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லணும்னா, இப்போ நம்மளுடைய நிதியமைச்சர் ஐயா அவங்கள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இடது பக்கமாக வேட்டி கரை இருக்குது. ஆனால் மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி அப்படிங்கிறதான் உலக நியதி. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, மன்னருங்கிறது இந்த இடத்துல முதலமைச்சர் அவர்கள் தான். முதலமைச்சருக்கு என்ன வேட்டி கரை கட்டியிருக்காங்களோ அதே சைடு கோயின் சைடாக ஒரு ஒற்றுமையாக கட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்க துறை சார்ந்த செயல்பாடுகளில் எதுவும் விமர்சனம் வராது. நிதியமைச்சர் அவர்களும் சிறந்த அமைச்சர் தான். இப்போ சுப்பிரமணியம் சாமி, பா சிதம்பரம், மன்மோகன் சிங் இவங்களுக்கெல்லாம் ஈடு இணையான அமைச்சர் தான். இருந்தாலும் அவர் செயல்பாடுகளில் ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்கிறது விமர்சனம் வர்றது காரணம் அவர் இந்த இடதுபுறம் வேட்டி கட்டியிருக்கிறது தான். அதே மாதிரி தான் நம்முடைய ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் தான். அவங்களும் இடதுபுறமாக தான் வேட்டி கரை கட்டியிருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் இந்த நம்ம மாதம் மாதம் நீங்கள் ரீடிங் எடுக்கிற மாதிரி திட்டம் கொண்டு வாங்க, அந்த மாதிரிலாம் தொடர்ந்து மக்கள் கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் சொல்லணும்னா, நான் சார்ந்திருக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிகச்சிறந்த துடிப்பு மிக்க அமைச்சர். கல்வித்துறையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் புதுமைகள் செய்துக்கிட்டு வராங்க. உதாரணமாக குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கறதெல்லாம் மிகப்பெரிய திட்டம். குழந்தைகளை வெளிநாட்டுக்கு, அரசு பள்ளி குழந்தைகளை, அவங்க வந்து கிராம குழந்தைகள் பக்கத்தில் இருக்க நகரத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட குழந்தைகளை வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, மிகச்சிறப்பான செயல்பாடு செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மீதும் சில மீடியாவில் பேசு பொருள் வருது அப்படின்னா அமைச்சரை வந்து இடதுபுறமாக வேட்டி கட்டியிருக்கிறாங்க, கல்வி அமைச்சர். அதே மாதிரி நம்ம சேகர் பாபு ஐயா அவங்கள எடுத்துக்கிட்டாலும் இடதுபுறமாக தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த நம்ம இப்போ ரீசெண்டாக கூட இந்த பழனியில் வேல் அதை எடுத்தாங்க. ஒரு அமைச்சர் கூட, நான் கோயில்கள் நிறையா இடிச்சிருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிங்கலாம் வருது அப்படின்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அந்த மாதிரி வேட்டி கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி வருது. மற்றபடி வலதுபுறம் வேட்டி கட்டினவங்க மேலே நீங்களே கூட ஒரு, இது வந்து நம்ம ஆராய்ச்சி தான், ஜோதிட ஆராய்ச்சி தான், இது அரசியல் சார்ந்த பதிவெல்லாம் கிடையாது. நீங்களே பார்க்கலாம், வலதுபுறம் கட்டியிருக்கவங்க மேலே அதிக விமர்சனங்கள் வர வந்தாலும் அது மக்கள் மனசில் நிற்காது. இது காரணம் வந்து ஜோதிட ரீதியாக அந்த வலவோட்டு நட்சத்திரம் இடவோட்டு நட்சத்திரம் தாங்கிறது என்னுடைய ஒரு ஆராய்ச்சி. சரி, உங்களோட பதிவுகள் அதாவது பலன்களும் நல்லா இருக்குது. நீங்கள் திமுக சார்ந்தே பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து திமுக அபிமானியா? தம்பி நிச்சயம் அப்படி கிடையாது. நான் ஒரு
அரசு ஊழியர், அதாவது அரசாங்கத்தோட மானியம் வாங்கக்கூடிய நபர், நான் ஒரு அடிமை சேவகன், எனக்கு வந்து நாடும் நாட்டு மக்களும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாட்டை ஆள்பவர்களும் சிறப்பாக ஆள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு. மற்ற எந்த கட்சி அரசுக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க தான், அவங்க சொல்லுக்கு நம்ம கட்டுப்பட்டவங்க தான், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் நம்முடைய எண்ணம். சரிங்கண்ணே, அப்போ இந்த பதிவுகள் மூலமாக அரசுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கோரிக்கையாவோ இல்லை செய்தியாவோ இல்லை ஒரு தகவலாவோ தெரிவிக்கலான்னு இருக்கீங்களா? தம்பி, நீங்கள் ரத்னகுமாரா இல்லை ரங்கராஜ் பாண்டேயா? இல்லைண்ணே, எப்போவுமே ஜோதிடம்ங்கிறது கருத்துக்களோட பரிமாற்றம் தான். நான் கேட்குறது எதுக்குன்னா, ஜோதிடமும் இந்த விஷயங்களும் எப்படி ஒத்து போகுதுங்கிறதுக்காக தான் கேட்குறேன்னே தவிர, குதர்க்கமாக கேட்கணுங்கிறது என்னோடய நோக்கம் இல்லைண்ணே. அதாவது அரசுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கெல்லாம் அருகதை நமக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசு ஊழியர், ஒரு கடைநிலை ஊழியர் தான். நம்ம ஜோதிட ஆர்வலர், ஜோதிடத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கோம், ஜோதிட ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ கூட ஒரு ஜோதிட சேனலுக்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதை பார்க்கக்கூடிய அதிகமான நபர்கள் யாருன்னா, ஜோதிடர்களாக இருப்பாங்க, ஜோதிட ஆர்வலர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய கிளையண்ட் அவங்களுக்கு வந்து நம்முடைய அவங்க ஜாதக ரீதியாக சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிதோ அதுக்கேற்ற மாதிரி, அவங்க ஜாதக ரீதியாக சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வளவோட்டு கரை, வலது பக்கம் கரை கட்டுறது நல்லதா இடது பக்கம் கட்டுறது நல்லதாங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. ஜோதிடம் தெரிந்த அபிமானிகளும் இனிமேல் இது மேலே கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு காட்டுவாங்க. ஒரு மறந்துவிட்ட விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேட்டி. இதன் மூலம் நீங்கள் சொல்ல வர கருத்து என்னென்னா, சந்திரன் என்று பயணிக்கக்கூடிய அந்த வளவோட்டு நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே உங்களோட வேட்டிக்கரை அமைஞ்சதுன்னா நல்ல விஷயங்களாகவும், ஆப்போசிட் கரை அதாவது இடஓட்டு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது வளவோட்டு நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு வேட்டி கட்டி இடஓட்டாக இருந்தாவோ இல்லை வளவோட்டு நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இடஓட்டாக இருந்தோ மாறி செஞ்சதுன்னா அது வந்து அவங்களுக்கு முழுமையான பலனை அளிக்காமல் ஏதாவது அவர்களோட தொழிலையோ அவங்களோட பேர்களையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குங்கிறது தான் நீங்கள் சொல்ல வர கருத்து, அப்படி தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இடஓட்டு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அவர் இடது கை பயன்பாடு வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்போ இடதுகையிலே பேனா எடுக்கிறது, எழுதுறது, இடதுகையில் ரூபா வச்சு கொடுக்கறது மற்றவங்களுக்கு. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இடதுகை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வலது கையில் தான் ரூபா பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த இடஓட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து இடதுகையை பயன்படுத்தி சுபகாரியங்களுக்கு பணம் கொடுக்கறது, வைக்கிறது, பேனா வாங்கிறது, எழுதுறது, இந்த மாதிரி இடதுகையை அதிகமாக பயன்பாட்டில் கொண்டு வரும்போது அவர்களுடைய அதிர்ஷ்ட பலன் நன்கு அதிகரிக்கும். அண்ணா உண்மைதானே, அருமையான தகவலை சொல்லியிருக்கீங்க. ஜோதிடத்தில் நிறைய பரிமாணங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் பிரசன்னம் இருக்குது, ஜோதிடத்தில் எண்கணிதம் இருக்குது, நீங்கள் எண்கணிதத்திலும் பிரபலமானவர்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு சூட்சம், வளவோட்டு நட்சத்திரம் இடஓட்டு நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரெண்டு கான்செப்டை எடுத்து அதுக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஒப்பிட்டு அதுக்கு சரியான விளக்கங்களும் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அதுக்கு கம்பாரிஷனாக உதாரணத்தோடு சொல்லி மிகப்பெரிய ஒரு அருமையான செய்தியை இந்த மக்களுக்கு இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமாக உலகுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணே. நான் வந்து புதுசாக எந்த விஷயத்தையும் சொல்லலை, நம்ம பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான். சரி, மக்கள் மறந்துவிட்ட விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கிறேன். இது உங்கள் அனைவருக்கும் மிக பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட பிஸியான ஷெட்யூலை இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் உங்களோட தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி எங்கள் கூட இந்த விஷயங்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றிண்ணே. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படாத கான்செப்ட், அடிமுடிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டோட இந்த விஷயத்தை, வளவோட்டு நட்சத்திரங்கள் இடஓட்டு நட்சத்திரங்கள் கான்செப்டை இதுவரையும் யாரும் ஆராய்ச்சி பண்ணலை. அப்போ உங்களோட ஆராய்ச்சியின் முடிவில் இந்த விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வலர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் இது மிகப்பெரிய நல்ல பயனாக இருக்குங்கிறத நம்புகிறேன். அதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும். இதே மாதிரி ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும், ஜோதிடர்களுக்கும், ஜோதிட வாடிக்கையாளர்களுக்கும் இது சிறப்பான பதிவாக போய் சேரணும். உங்கள் மூலமாக நான் இன்னும் நிறைய பதிவுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்கேண்ணே. இது வரைக்கும் நீங்கள் எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணதுக்கும் நன்றிண்ணே. வணக்கம். நன்றி, வணக்கம்.